மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பழைய கைவிடப்பட்ட ஒரு வீட்டுல ஆவிகள் நடமாட்டம் இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல போய் விளையாட்டா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல அன்னைக்கு பகல்ல அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட ஹால்வேல இருந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல நடந்த ரொம்பவே பயங்கரமான சம்பவத்தை இப்ப பாருங்க. Say or do something. இந்த மூணு பேர்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அந்த பையன் மட்டும் அங்க இருக்கிற அமானுஷ்யத்திட்ட, நீ இருக்கிறது உண்மையா இருந்தா எங்க கிட்ட ஏதாவது பேசு இல்ல ஏதாவது செஞ்சு காட்டு அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறமா நடந்ததை இப்ப பாருங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சு முடிக்கிறப்ப ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டு அவங்க பதறி அடிச்சு வெளியில ஓடி போறாங்க. அந்த பயங்கரமான உருமல் சத்தம் இவங்கள யாராவது விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள்ட்ட கேக்குறப்ப அந்த பையன் சொன்னது, இவங்கள யாருமே அந்த சத்தத்தை விடல அப்படிங்கறது நம்ப தகுந்த ஒன்னாதான் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு அமானுஷ்ய சத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? உண்மையிலேயே அந்த ஒரு வீட்டுல இதோ அமானுஷ்யம் இருக்குதா? இன்னை வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்குது. நியூயார்க்ல இருக்கிற ஒரு வீட்டோட சிசிடிவி கேமரால பதிவான ரொம்பவே அமானுஷ்யமான வீடியோ தான் இது. ஒரு பொண்ணு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றப்ப கதவு திறந்து அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அவங்க வீட்டுல இருக்கிற நாய் மட்டும் வெளியில வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்து அந்த பொண்ணு உள்ள கூப்பிடுறாங்க. உடனே அந்த நாயும் உள்ள போயிட்டு மறுபடியும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்குது. எதுக்காக இப்படி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி அவங்க வெளில வந்து பாக்குறப்ப அங்க எதுவுமே இல்ல. மறுபடியும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பந்தான் இந்த ஒரு அமானுஷ்யம் பதிவாய் இருந்தது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பான நிழல் போன்ற அமானுஷ்ய உருவம் எட்டி பார்த்துட்டு இருந்தது. அதை பாக்குறப்ப தெளிவா இல்லாமலும் அது மனுஷங்களை போல இருந்தாலும் ஆனா முகமே தெரியாத அளவுக்கு எல்லாமே கருப்பாய் இருந்தது. இதை பார்த்து பதறி போனவங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களும் இதை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற எந்த தெருவுலையுமே இந்த மாதிரி வந்து போனதுக்கான தடம் எந்த கேமராலையும் பதிவாகல. அதனால இந்த ஒரு அமானுஷ்யமான கருப்பான நிழல் உருவம் என்ன அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் குழப்பமான ஒன்னாவே இருந்து வருது. ஒரு காலேஜ் பையன் காட்டுக்குள்ள தனியா ட்ரக்கிங் போயிட்டு இருந்தான். அப்படி அவன் போயிட்டு இருக்க சமயத்துல அவனோட மொபைல்ல வீடியோ எடுத்துட்டே போனான். அப்போ காட்டோட நடுப்பகுதியில வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மர்மமான உயிரினோ இவனை நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்தது. இத பார்த்து பதறி போனவன் அந்த இடத்தை விட்டே ரொம்பவே பயந்து ஓடி போகிறான். அந்த ஒரு உயிரினத்தை பாக்குறப்ப இந்த பூமிக்கு சம்பந்தப்படாத ஏதோ ஒரு மர்மமான உயிரின மாதிரிதான் தெரிய வருது. இந்த உயிரினத்தோட கைகளும் கால்களும் நார்மலான எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லாதபடி ரொம்பவே நீளமா இருந்தது. அதோட இதோட உருவ அமைப்பு பாக்குறப்ப ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி இருந்தாலும் இது என்ன அப்படிங்கறது என்னை வரைக்கும் விளக்கம் தர முடியாத ஒன்னாதான் இருந்து வருது. இந்த ஒரு அமானுஷ்ய உருவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏலியனா இருக்கலாமா இல்ல வேறதும் அமானுஷ்யமான விஷயமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரியன் பிரிவி அப்படிங்கிற கலிபோர்னியால இருக்கிற ஒரு யூடியூபர், அவரோட வீட்டுல இருக்கிற பாத்ரூம்ல சில அமானுஷ்யமான சத்தங்கள் கொஞ்ச நாட்களாவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதா அவர் சொல்லி இருக்கிறாரு. நாட்கள் போக போக அவரோட வீட்டுல இருக்கிற சத்தம் ரொம்பவே அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குது. சில சமயங்கள்ல அவரோட விண்டோவை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சத்தங்களும், சில சமயம் அவரோட சுவத்துல இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சத்தங்களை கேட்க கேட்க அவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அவரோட வீட்டுல அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அப்படி அவர் ரெக்கார்ட் பண்ண சமயத்துல நடந்த சில மர்மமான விஷயங்களை இப்ப பாருங்க. அப்ப ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்திலயும் அவரோட கண்ணாடி ஜன்னல்ல யாரோ ஸ்கிராச் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறமா அவரோட சுவத்துல இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த மாதிரியான சத்தங்கள் கேக்குறப்ப அவர் ரொம்பவே பயந்து போறதா அவரோட வீடியோல சொல்லி இருந்திருக்காரு. இந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி பேயா இருக்கலாமா இல்ல வேற எதுவும் விஷயமா இருக்கலாமா? ஒருவேளை நீங்க ராத்திரி சமயத்துல பாத்ரூம்ல இருக்கப்ப இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டா என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
எக்ஸ்ப்ளோரிங் டேனி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறவரு பல அமானுசியமான இடங்களை போய் அங்க இருக்கிற அமானுசியங்களை பத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றவரு. அப்படி ஒரு தடவை ஒரு பழைய கைவிடப்பட்ட ஒரு பார்க் பக்கத்துல வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அங்க சில அமானுசியமான விஷயங்கள் நடமாறுறதா அவர் கேள்விப்படுறாரு. அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே போல அங்க அவர் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு மரத்துல இருந்து ஏதோ ஒரு வெள்ளையான அமானுசியம் இவர் முன்னால குதிக்குது. இதை பார்த்து பதறி போன டேனி அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமா ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா மனசை தைரியப்படுத்திட்டு மறுபடியும் அதே பார்க்குக்கு வர்றாரு. அப்படி வர்றப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. அப்படி அந்த இடத்துல ஒரு வெள்ளையான உருவம் ரொம்பவே நீளமான தலைமுடியோட வானத்தை நோக்கி பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்தது. ஹலோ, ஓ ஹலோ ஹலோ. அந்த ஒரு வெள்ளையான உருவம் ஜாம்பியா இருக்கலாமா இல்ல சூனியக்காரியா இருக்கலாமான்ற குழப்பத்தோட டேனி அங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு வெள்ளையான உருவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்னதான சிவப்பு கலர் வெளிச்சம் மர்மமான முறையில தோன்றிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. இதுக்கப்புறமா நடந்ததுதான் நம்ம மூச்சையை நிறுத்தக்கூடிய ஒரு பதிவா இருந்தது. டேனி வேற ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கலான்ட்டு சுத்தி வராரு. அந்த சமயம் தூரத்துல அதே வெள்ளையான உருவம் அங்க உட்கார்ந்து இருந்தது. இதை பார்த்து பதறி போன டேனி அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. அந்த சமயம் அந்த வெள்ளையான உருவம் ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய வகையில கோபமா டேனியை நோக்கி துரத்திக்கிட்டு வருது. இதை பார்த்து பதறி போன டேனி அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறாரு. இந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அமானுஷ்ய உருவம் நிஜமாவே பேய் தானா இல்ல வேற ஏதும் அமானுஷ்யமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். இதே போல இன்னும் பயங்கரமான வீடியோக்களோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பை மிஸ்ட்ரியன்ஸ்.